வாழ்க்கையின் லட்சியத்தையும் பெற்றோரின் கனவையும் நம் பாரதத்தின் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கும் ஓர் சயின்டிஸ்ட் ஆகவோ, டாக்டராகவோ, இன்ஜினியர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இது போன்று பல்வேறு வல்லுநராக, சொல்லப்போனால் ஓர் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ வேண்டும் என்ற உங்கள் கனவை நனவாக்கும் பொது தேர்விற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் விசுவாசத்தை இறுக பற்றிக்கொள்ள இதோ ஓர் அற்புத சாட்சி. I'm Fenita Shirley from St. Mary's Matriculation High Secondary School, Kadalur. My parents joined me in the Young Partner Plan at the age of 1. And from that time, I can tell you, I have been topping my school. In all my classes, I have been the school topper. Wonderful. But thank you, sir. In 10th standard, I got 480 out of 500, but I was second in my school. And அப்போ எனக்கு தோணுச்சு 12th எப்படியாவது ஸ்கூல் ஃபஸ்ட் வந்துடணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு ஜெஸ்டோடே படித்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அண்ட் 12th போர்ட் எக்ஸாம்ஸ் அப்போ டெய்லி மார்னிங் ஐ யூஸ் டு கால் த ப்ரேயர் டவர் அண்ட் ப்ரேயர் கார்ட் படிச்சுட்டு தான் போவேன். அண்ட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் ஐ டிட் வெல். ஃபிசிக்ஸுக்கு முந்தின நாள் என்ன ஆச்சுன்னா, ஐ வாஸ் டவுன் வித் சிவியர் ஃபீவர், என்னால் புக்கை கூட எடுக்க முடியல. ஒரு வார்த்தை கூட நான் படிக்கல, அதுக்கு ப்ரீவியஸ்டே படித்தது அவ்வளோதான். அடுத்த நாள் மார்னிங் நான் எந்திரிக்கவும் இல்லை, 10 o'clock எக்ஸாம், 7 o'clock நான் இன்னும் தூங்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா ப்ரேயர் டவர் ஃபோன் பண்ணி அழுதாங்க. அங்கேருந்த ப்ரேயர் வரையும் ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் நான் ஆஸ் ஏ என்டர் தி எக்ஸாம் ஹால், ஐ குட் ஃபீல் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் தட் ஹால். அண்ட் யாரோ என் கையை பிடிச்சி எழுதுற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ஈவன் ஃபிசிக்ஸ் பேப்பர் வாஸ் டஃப் திஸ் இயர், பட் ஐ வாஸ் சோ கேஷுவல், எல்லா ஆன்சர்ஸும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐ டிட் இட் வெல் அண்ட் ஆல் தி அதர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ கிளியர் வெல். அப்புறம் லீவ் அப்போ நான் ப்ரேயர் பண்ணும்போது கடவுள்கிட்ட, கடவுளே நீங்கள் எனக்கு ஸ்கூல் ஃபஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க, அது மட்டும் எனக்கு போதும், அதுக்கு மேலே ஒரு மார்க் கூட எனக்கு வேணாம், ஐ பி வெரி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னேன். ரிசல்ட்ஸ் கேம், ஐ காட் 1180 அவுட் ஆஃப் 1200 வித் 98%. அண்ட் நான் கடவுள்கிட்ட கேட்ட ஸ்கூல் ஃபஸ்ட் மட்டும்தான், பட் ஹி ஆனர்ட் மீ வித் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் இன் கடலூர், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் தேர்ட் இன் மைனாரிட்டிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. Maths 200, yeah, Maths Centum, Chemistry Centum, Biology 199, Physics 198, Tamil 192 and English 191. Wonderful, give her a big hand clap, praise God. God will do that for them. Avangalukku seivara? Yes, sure. Avanga enna seiyanum? First thing, believe in God, and next thing, believe in yourself. You can do it. Neengala avangala doubt pannit irundha avangalukku kandipa edhume kedaikadhu. Believe in God, believe in yourself, work hard, surely nothing is impossible with God. Everything is possible. And this is a thanks offertory, 10 times my marks. I pray to God I will do it. Congratulations. God bless you. Father, increase her and grant her a golden future. In Jesus' name. What are you doing now? I'm doing first year MBBS at Kilpak Medical College, Chennai. MBBS in Kilpak Medical College. Great. God bless you. Thank you. என் அன்பு மாணவ மாணவிகளே, கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். எனக்கு பயம் இருக்கிறது, எனக்கு பலவீனம் இருக்கிறது, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, நான் படிக்க உட்காரும் பொழுது ஒரு சோர்வு வந்து என்னை மூடிவிடுகிறது, என்னால் படிக்க முடியவில்லை, எனக்கு பலவீனம் இருக்கிறது, வயிறு வலி எடுக்கிறது, என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்றெல்லாம் சொல்கிறீர்களா? இன்று ஆண்டவர் அந்த தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து அவர் உங்களுக்கு முழு விடுதலை தரும்படியாக உங்களுக்காக மன்றாடப் போகிறேன். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுடைய பலவீன ஆவி அல்ல உங்களை தாங்கப் போவது, உங்களை வெற்றி அடைய செய்ய உங்களை ஆட்கொள்ளப் போவது இறைவனுடைய ஆவி, God Spirit. இப்பொழுதும் அவருடைய ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை செழிக்க செய்யும்படியாக உங்களுக்காக நான் மன்றாடப் போகிறேன். இப்பொழுது ஆண்டவனே, என்னை முழுவதுமாக உமது கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி அவருடன் பிரார்த்தனை செய்வீர்களா? அவருடைய கரம் உங்கள் மீது இப்பொழுது இறங்கப் போகிறது. உங்களுக்காக நான் மன்றாடட்டேன். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமையா, 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 அவர்களுக்கு வேறு அடைக்கலமே இல்லை சுவாமி. தயவு செய்து சுவாமி, இந்த நேரத்திலும் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என் மகனே, என் ராஜா, என் மகளே என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டு ஆசீர்வதிய சுவாமி.
அவள் என்னென்ன காரியங்களை குறித்து அவள் குறைகளையெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த குறையெல்லாம் பார்த்து அதை நிவர்த்தி செய்ய சுவாமி, அதை சரி செய்ய சுவாமி. இப்பொழுது அந்த பலவீனங்களை எடுத்து போடும், அந்த தோல்விகளை எடுத்து போடும், அந்த சோர்வை எடுத்து போடும், அந்த பயத்தை எடுத்து போடும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்குள் உமது ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா பலவீன ஆவியும் மறையட்டும் இப்பொழுது சுவாமி. உமது ஞானத்தினாலும் அது மக்களை நிரப்போ சுவாமி. சகலத்தையும் புரிந்து கொள்ளும் ஆவி அவர்களுக்குள் இறங்குவதாக சுவாமி. சகலமும் ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுதும் அப்படியே அவர்களுக்குள் தங்கத்தக்கதான கிருபை அவர்களுக்குள் இறங்கட்டும். உமது ஞாபக சக்தி அவர்களுக்குள் இறங்கட்டும். நீர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி, 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 நன்றி சுவாமி. அவள் படிப்பை கெடுக்கும் எல்லா அந்தகார சக்திகளையும் பலவீன ஆவிகளையும் அவர்களை விட்டு புட்டுங்கி நரகத்திற்கு எறிகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதும் அருமையாக கான்சென்ட்ரேட் பண்ணும்படி அவர்களுக்கு கிளியர் ஃபோக்கஸை தார். அவர்கள் ஆவியை முழுவதுமாக ஆட்கொள்ளும் அப்பா. இந்த பலவீன ஆவியை எடுத்து போட்டு மது பலமுள்ள ஆவியினால் அவர்களை நிரப்போ ராஜா, நிரப்போ ராஜா, நிரப்போ. எந்தெந்த கேள்விகள் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறதோ அந்த கேள்விகள் பரீட்சையிலே வரும்படி அருள் புரிய ராஜா. அவர்களுக்கு நிறைய மார்க்கை தாரும். ஒரு குறைவில்லாமல், ஒரு மார்க்கு குறையாமல் முழு மார்க் வாங்கும்படி அவர்களுக்கு அருள் புரிய ராஜா, அருள் புரியும். அத்தனையும் குறைந்த நாட்களுக்குள் படித்து முடிக்க அவர்களுக்கு அருள் புரியும். நீர் அந்த கிருபை தருவதற்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை இந்த முறை செழிக்க செய்வதற்காக நன்றி. கோடாகுடி நன்றி சுவாமி. உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா பலவீனத்தையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். நீர் அவர்களுக்காக யாவையும் செய்து முடியும். நல்ல மார்க் எடுக்க அருள் புரியும். இயேசுராஜா மூலம் நன்றியோடும் தாழ்மையோடும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேர்விற்கு தயாராகும் மாணவ செல்வங்களே, நீங்கள் சிறந்த ஞானத்தோடு தேர்வு எழுதி வெற்றி பெற எங்கள் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபிக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-25-600-600, 044-44-600-600. மேலும் உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு வளைக்கிறார் ஜெபகோபுரத்திலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரில் சென்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், மல்கியா 3:10 நான் நிறைவேற்றப் போகிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து என் அருமை பிள்ளைகளுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை நான் வர்ஷிக்க பண்ண போகிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் அந்த அருளை கொடுத்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுவது உறுதி. இது வரைக்கும் பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் உங்கள் பாடுகளின் நிமித்தம் நீங்கள் அழுதிருக்கக்கூடும். இனி என்னால் அழவே முடியாது, இனி என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்க கூடும். இனி பாடுகளை என்னால் சுமக்கவே முடியாது, எல்லாம் பாடுகளாக தான் இருக்கிறது, என்னால் சுமக்க முடியவில்லையே என்று தவிக்க கூடும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, அவைகளையெல்லாம் நீக்கும்படியாக, உன்னை வாழ வைக்கும்படியாக நான் வானத்தின் பல அணிகளை, பல கதவுகளை நான் இன்று உனக்காக திறக்கப் போகிறேன். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். உனக்கு இருக்கும் கண்ணீர், கவலை, துக்கம், பாடு எல்லாவற்றையும் நீக்கும்படியாக ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப போகிறேன் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்குகிறது. இதற்கு என்ன வழி? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி உங்கள் தசம பாகத்தை, அதற்கென்று ஆகாரம் உண்டாக்கும்படியாக உங்கள் தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறப்பேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்றார்.
இந்த ஆலயம் என்பது என்ன? இயேசு சொன்னார், நான் கட்டிடங்களில் வசிக்க போவதில்லை, நான் உன் உள்ளத்தில் வசிக்க விரும்புகிறேன். மனுஷனாகிய உன்னுடைய உள்ளத்தை என் ஆலயமாக நான் மாற்ற விரும்புகிறேன். மனுஷியாக உன்னுடைய உள்ளத்தை என் ஆலயமாக மாற்ற விரும்புகிறேன். நான் போய் எங்கேயோ உட்கார்ந்து கொள்ள மாட்டேன். உனக்குள் இருந்து உன் தேவனாக உன் தகப்பனாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை சுமந்து கொண்டிருக்கும் மக்கள் எல்லாரும் அவரை சேவிக்கும் பொழுது அது சபையாக மாறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அதற்காக தான் இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார். ஒருவருடைய இரத்தம் மற்றொருவருக்குள் ஓடும் பொழுதுதான் அவர்களுக்குள் ஒரு உறவு ஏற்படுகிறது. ஆகவேதான் இயேசு மனுஷனாக உலகத்திலே இறங்கி வந்தார், கடவுள் இறங்கி வந்தார். இயேசு என்ற பெயரிலே மனுஷ ரூபம் எடுத்து சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒருவரும் அவரில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. குடும்பத்தினரும் சரி, அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, கூட இருந்த சீஷர்களும் சரி, பிசாசும் கூட, ஒருவரும் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. அவர் தேவனுடைய தற்சுரூபம், மனுஷனாக இருந்தார், ஆனாலும் அவருக்குள் தெய்வீகம் இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. ஆகவேதான் அவர் தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காகவும், நம்முடைய பாவ இரத்தம் கழுவப்பட்டு அவருடைய புனித இரத்தம் இறங்கி கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறும்படியாக தம்மே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தத்தினால் தான் நம்மை அவருடைய பிள்ளைகளாக விலைக்கு வாங்குகிறார். அந்த இரத்தத்தை ஏற்றி இயேசுப்பா, என் பாவ இரத்தத்தை, என் பாவ வாழ்க்கை உமது இரத்தத்தினால் கழுவோம் சுவாமி என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, 1 யோவான் 1:7 கூறுகிறது போல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவமும் நம்மை விட்டு அகலுகிறது. அவருடைய இரத்தம் நமக்குள் வருகிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். யோவான் 1:12 படி அதை தொடர்ந்து அவர் வந்து நம்முடைய உள்ளத்திலே தங்கி விடுகிறார். அதன் மூலமாக நம்முடைய சரீரம் இறைவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறது, இயேசுவின் ஆலயமாக மாறிவிடுகிறது. 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி சொல்லுகிறது. இன்றும் கூட சில ஆகாரங்களை ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் கொண்டு வர வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் கனிகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்திலே நான் வந்து தங்கி இருக்கும்படியாக, ஆகாரம் உண்டாகும்படி நீ கனிகளை கொண்டு வாப்பா, கனிகளை கொண்டு வாமா என்று சொல்லி நம்மிடம் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்பொழுது நீ இந்த கனிகளை கொண்டு வரும் பொழுது இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உன் மீது வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்ன கனி அது? எபிரேயர் 13:15, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்துவோம். ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். நீதிமொழிகள் 10:21 வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகளிலிருந்து வரும் ஸ்தோத்திர பலி நமக்கும் ஆகாரத்தை கொண்டு வரும், நம் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆகாரத்தை கொண்டு வந்து அவர்களை போஷிக்கும். இந்த ஸ்தோத்திர பலி எப்படிப்பட்டது? பிலிப்பியர் 4:6-7 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம் விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வெறும் ஜபம் அல்ல, அவைகள் கூட ஸ்தோத்திர கனி, ஸ்தோத்திர கனி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சேர்த்து நீ கொடு, அந்த ஆகாரத்தை கொண்டு வா. அப்பொழுது இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நடக்குமாம் அப்படி நாம் செய்யும் பொழுது?
வேதம் கூறுகிறது. உங்கள் சரீரமாகிய இருதயத்திலும் சிந்தையிலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வந்து இறங்கும். அதை காத்துக்கொள்ளும். ஜபத்தோடு கூட ஸ்தோத்திர கனியை கொடுக்க 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 உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் வாழ வைக்க சமாதானம், சமாதானம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். இயேசு சொல்லுகிறார், இந்த சமாதானம் இந்த உலகத்தில் இருக்காது. இந்த உலகத்தில் நீ இந்த சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியாது. யோவான் 14:27 சொல்லுகிறார், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன். இயேசுவின் சமாதானம் தான் நம் இருதயத்தை வாழ வைக்கும், நம் சிந்தையை வாழ வைக்கும். மற்ற சமாதானம்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் தேவைகள் திரும்ப வந்தவுடன் அந்த சமாதானம் போய்விடும். ஆனால் இயேசு கொடுக்கும் சமாதானம் என்றைக்கும் உயிரோடு இருக்கும் சமாதானம். பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், போராட்டம் இருக்கிறது, பல விதமான காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை வாழ வைப்பது ஆண்டவருடைய சமாதானம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், ஈட்டம் கொள்ளாமல் போக மட்டும் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை உன் மீது நான் அனுப்புவேன். ஏஞ்சலை இழந்த பொழுது அந்த சமாதானம் தான் எங்களை நிரப்பியது. ஆகவே தான் நாங்கள் எழுந்து நின்று தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிறோம். 26 வருடங்கள் கடந்து விட்டது. எத்தனை கோடி மக்களுக்கு பாக்கியம், பாக்கியம், பாக்கியம் இயேசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறோம். அது நிமித்தம் அந்த சமாதானம் ஜனங்களுக்குள் இறங்குகிறது. அற்புதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார், அவர்கள் வாழ்கிறார்கள். எங்கள் இருதயம் எங்கள் சிந்தையும் அதனால் தான் வாழ்ந்து வந்திருக்கிறது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை குறித்து வேதம் கூறுகிறது. லூக்கா 7:37-38 அவள் என்ன செய்தாள்? இயேசு ஒரு வீட்டிலே சாப்பிட போகிறார் என்று கேள்விப்பட்டாள். அந்த வீட்டு மனுஷர் அவளை உள்ளே விடமாட்டார் என்று அவளுக்கு தெரியும். எனினும் இயேசு வந்தவுடன் ஓடிப்போய் இயேசுவின் பாதத்தின் அருகிலே நின்று கொண்டாள். அந்த வீட்டின் முதலாளி அவளை பார்த்ததும் கோபமடைந்தார். இவ பாவி, 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 இவ போய் இயேசுவாமி அருகிலே நிற்கிறாளே என்று கடிந்து கொண்டாள். ஆனால் அவளோ யாரையும் பொருட்படுத்தவில்லை. நான் ஆண்டவனுக்கு என் வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடே எடுக்கட்டும். இயேசுவின் பாதத்தை அவளுடைய கண்ணீரால் நிரப்பினாள். தன் தலை மயிரினால் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். அவள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுதாள். வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதன் பிறகு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை, தசம பாகத்தை இயேசுவின் மீது ஊற்றினான். சொன்னார்கள், ரொம்ப செலவு பண்ணி இந்த பரிமள தைலத்தை வாங்கிவிட்டாள், ஏன் இயேசுவாமிக்கு போய் இதை செலவு பண்றேன்னு சொன்னாங்க. அவள் யாருக்கும் கவலைப்படவில்லை. இயேசு அவளை பார்த்தார். சீமோனை பார்த்து சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு இன்று இரவும் உங்கள் அநேக பாவங்களை மன்னிக்க இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். ஆகவே இயேசப்பா, நீர் என் பாவங்களை மன்னிக்கிறவர், எனக்காக சிலுவையிலும் இந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர், அதை நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன் சுவாமி. மக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தட்டும், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா? நீங்கள் சொல்ல 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 அந்த உதடுகளின் கனி ஆலயமாகி உங்கள் சரீரத்திற்கு அது ஆகாரமாக இறங்கும். இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவீர்கள். இப்பொழுது தேவனுடைய ஆலயமாக மாறுவீர்கள். அப்படி இவ்விதமான சமாதானத்தை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மிஸ்டர் ராஜா என்ற ஒருவருடைய அனுபவ சாட்சியை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ராஜா.
1999 2011 வர நான் வந்து பயங்கரமான பாவத்தில் இருந்தேன். பாவத்தில் நான் எப்படி போகணும்னு எனக்கே தெரியாது. பகல் ஃபுல்லாக நல்லா வேலை செய்வேன், 5 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கே தெரியாது நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. குடிக்கிறது மட்டும் இல்லை, நான் ஒரு அப்போ என்னை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு சேர்ந்து என்னை ஒரு ரவுடியாகவே ஆகிட்டாங்க. கட்டா பஞ்சாயத்துக்கு போகிறது, அடி தட்டி, இந்த மாதிரி எதுனாலும் ராஜானில் கூப்பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் என்னை ஒரு 10 வருஷமாக வளர்த்துட்டாங்க. எல்லோரும் என்னை ஒதுக்கிட்டாங்க. சிலவங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவன் டிசம்பர் 2012 பிறக்கிறதுக்குள்ளே செத்தே போயிடுவான். அந்த மாதிரிலாம் எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த மாதிரி டயத்தில் வந்து எனக்கு பிளட் வாமிட்டிங் கூடுதலாகிடுச்சு. நல்லா குடிச்சு 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 உடம்புலாம் ரத்தம் வெளியே வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதை வந்து வீட்டில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வெளியே வந்து தொடச்சிட்டு அப்படின்னு நான் போயிடுவேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் வந்து ஆந்திரா கடுப்பாவில் வந்து அவங்க வேலை கிடச்சி அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஜீசஸ் கால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் ஒரு ப்ரேயர் கூட பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. இல்லாட்டி ஃபோனில் கூட பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஜீசஸ்லாம் இப்போ வந்து நேரிலே பார்க்க முடியாது, எப்படி ஃபோனில் பார்க்க முடியும், அந்த மாதிரிலாம் சொல்லி நான் அவங்கள திட்டேன். இந்த கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு தடவை நீங்கள் வந்து கடைசியாக ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு. ஒரு நாள் காலையில் அப்படி படுத்துக்கும்போது ராஜ டிவியில் அண்ணன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், குட்டி பழக்கத்தில் விடுதலை கிடைக்கட்டும், அவர்கள் வாழ்க்கையை கெட்டும், அவர்கள் உறுப்புகளை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லும்போது நான் படுத்து தான் இருந்தேன். ஆனால் என்னை யாரை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருந்தது. நான் என்னென்ன திறந்து பார்க்க என்னால் எந்திக்க முடியல. நானே சரி அந்த மூணு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிக்கிறது முடியல, எதுவோ வல்லமை என்னோடய உடம்புக்குள்ளே இறங்கினதை பார்த்தேன். அன்னையிலேருந்து எனக்கு என்னன்னே தெரியல, என்னை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு நல்லா இருக்கே ராஜா அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன்னு எப்படின்னு கேட்டேன். முத மாதிரி இல்லையா, முகமே மாறிப்போச்சே, முகம்லாம் கருப்பாக இருப்ப, இப்போ என்ன இவ்வளோ பிரைட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இது எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். குடி என்னாச்சு குட்டி? அதுக்கப்புறம் என்னோட குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து கேட்டாங்க, வா போவோம் போவோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து எனக்கு குடிக்க தெரியாது, எனக்கு வந்து நான் அதெல்லாம் மறந்துட்டேன், எனக்கு அந்த ஜாபமே இல்லை, தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம் அப்படின்னோம். ஆனால் என் கூட குடிச்சு குடிச்சு பகுதி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் செத்து போயிட்டாங்க. கடைசி நான் மட்டும்தான் மிச்சிருந்தேன். நானும் செத்து போயிடும்னு நினச்சாங்க, ஆனால் நான் வந்து சாவலை. சுரண்டை மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபேமிலி பிளெஸிங் பிளான் பற்றி சொன்னாங்க. நான் அதில் வந்து சும்மா 100 ரூபாய் வச்சு தான் அதில் ஜாயின் பண்ணேன். நமக்கு என்ன தான் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி நான் ஏன் பாட்டுக்கு இருந்துட்டேன். ஆனால் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு மட்டும் என்ன அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஆசீர்வாதம் பார்க்கல, நான் என்னென்ன இழந்தனோ எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சது. சாப்பிடு நான் என்னென்ன ஒரு மனுஷனுக்கு எதாவது மானம் தன்மானம் எல்லாம் இழந்தனோ 3 மாதத்தில் எனக்கு கிடச்சது. அது மட்டும் இல்லை, என் நான் குடிச்சிருந்த சமயத்தில் சுமார் ஒரு 6 லட்சம் ரூபா கடை எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் ப்ரேயர் பண்ணிட்டுங்கிட்டேன், நான் ஜீசஸ் கால்ஸ் ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் சும்மா தான் இருந்தேன். 2012 முடியலை, என் ஃபுல் கடத்தை ஆண்டவர் அடைக்கிறது பயங்கரமாக எனக்கு கிருபை செஞ்சார். ஆனால் எந்த பைசா எப்படி வந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல. வெறும் 100 ரூபா வச்சு தான் என்னோடய பிஸ்னஸை தொடங்கினேன். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் எனக்கு அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள ஃபவுண்டேஷனே எனக்கு போட்டு வச்சுட்டாரு. இந்த ஆசீர்வாதம் எனக்கு நான் 1 வருஷத்தில் எனக்கு கிடைக்கும்னா நான் இது நினச்சி கூட பார்க்கல. என்னோடய வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்ட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணேன். ஜிஸ்கால் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ப்ரைஸ் தி லார்ட். அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு தன்மானம் வந்துவிட்டது, மரியாதை வந்துருச்சு. எங்கேயோ தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை ஆண்டவருடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுத்த உடன் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிவிட்டார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். நாம் அனைவரும் கண்களை மூடி, இயேசப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஆனால் இனி இடம் கொள்ளாமல் போக மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் வரட்டும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வரட்டும் என்று யாவரும் உள்ளத்தை திறந்து இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு ஒரே வழி, நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி செய்வோம். ஸ்தோத்திர பலியின் கனியை இயேசுவே நீர் ரட்சித்ததற்காக நன்றி, எனக்கு ரத்தம் சிந்தி என்னை உமது பிள்ளையாக மாற்றியிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு வினாடியும் சொல்லும்படியாக நம் இருதயத்தை கர்த்தர் பக்கமாக பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு திருப்புவோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், பய பக்தி
அப்பொழுது சரீரத்திலே, ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலே பயபக்தி என்னும் ஆகாரம் இறங்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாயிருக்கு. God's presence and God's power is coming upon everybody. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே இயேசுப்பா. இப்பொழுது ஊற்றும். எல்லா பாவங்களையும் பாவ கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியே துரத்துகிறேன் இயேசுப்பா. உமது ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவும் இயேசுப்பா, ஒவ்வொருவரையும் கழுவும் இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரமேஷ், உங்கள் பாவத்தை இயேசு மன்னிக்கிறார். தாயோடு உங்களுக்கு உறவு சரியில்லை, இப்பொழுது மனம் திரும்புங்கள். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது, உங்களை சுத்திகரிக்கிறது. ஒவ்வொருவர் மீதும் கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது இயேசுப்பா. என்னென்ன குறை இருந்தாலும் அதை எடுத்து போடும் ராஜா, அதை கழுவி போடும் சுவாமி, அதை சுத்திகரிய சுவாமி. அத்தனை பேரையும் விடுதலை செய்யும் அப்பா. இந்த சின்ன ஜபத்திற்கு பெரிய விடுதலை தாரும், பெரிய அற்புதத்தை செய்யும். அத்தனை பேரும் விடுதலை ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். பாவம் வெளியே வரட்டும் ஆண்டவனே, கெட்ட பழக்கங்கள் வெளியே வரட்டும், பிடிபாத நோய் வெளியே வரட்டும், அகம்பாவம் வெளியே வரட்டும், மற்றவர்களை கேலி செய்யும் ஆவி வெளியே வரட்டும், இச்சையோடு கண்களை செயல்படுத்தும் ஆவி வெளியே வரட்டும், ஒவ்வொரு வாயும் சுத்தி ஹரிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் அனுப்புகிறேன், பாலகருக்குள் அனுப்புகிறேன், பிறந்த குழந்தைகளுக்குள் அனுப்புகிறேன், பெற்றோருக்குள் அனுப்புகிறேன், பெரியோர்களுக்குள் அனுப்புகிறேன், வாலிபர்களுக்குள் அனுப்புகிறேன், வாலிப பெண்களுக்குள் அனுப்புகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அத்தனை பேரையும் சுத்திகரியும் அப்பா, உமது ஆலயமாக மாற்றும் இயேசுப்பா. அத்தனை பேருடைய தாகத்தையும் தீர்த்தரலும், உம்மை காணும்படி அவள் கண்களை திறந்தரலும் இயேசுப்பா. ஆவியானவரே அத்தனை பேருக்குள்ளும் இறங்கும், 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 இறங்கும் அப்பா. தெய்வமே, தெய்வமே, நீர் இறங்குவதற்காக நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதற்காக நன்றி. கடவுள் உள்ளே வருகிறார், கடவுள் உள்ளே வருகிறார், கடவுள் உள்ளே வருகிறார். சுமதி உங்களை நிரப்புகிறார், கணேசன் உங்களை நிரப்புகிறார், காந்திமதி உங்களை நிரப்புகிறார். ஒவ்வொருவர் ஆவியையும் தொடுவதற்காக நன்றி, சரீரத்தை தொடுவதற்காக நன்றி. அத்தனை செத்துப்போன உறுப்புகளும் இப்பொழுது உருவாகுவதற்காக நன்றி இயேசுப்பா, நீர் உருவாக்குவதற்காக நன்றி. அத்தனை செத்த உறுப்புகளும் இப்பொழுது உயிரோடு எழும்புகிறது, உயிரோடு எழும்புகிறது. செத்துப்போன கைகளை உயர்த்துங்கள், அது செயல்பட ஆரம்பிக்கிறது. இயேசு தொடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கிவிட்டார், உங்கள் சரீரத்தை ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறார். செத்துப்போன கிட்னி உயிரோடு வருகிறது, வருகிறது. வேலம்மாள், உங்க செத்துப்போன கிட்னி திரும்ப வந்துருச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. இருதயம் செயல்பட ஆரம்பிக்கிறது, வால்வுகள் சுகமாகிறது, கர்ப்பங்கள் சுகமாகிறது, ஃபைப்ராய்டெல்லாம் மறைகிறது, கால்கள் நடக்க முடிகிறது, கைகள் உயர்த்தப்படுகிறது, கண்கள் திறக்கிறது, வாய் பேச ஆரம்பிக்கிறது, காது திறக்கிறது, தலைவலி மறைகிறது, கட்டிகள் மறைகிறது, மூளை சரியாகிறது, வயிற்று பிரச்சனை மறைகிறது. நகப்பனே, மூச்சு விட முடிகிறது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆரோக்கியம் எல்லாருக்குள்ளும் இறங்க செய்வதற்காக நன்றி, நன்றி.